டிக்டாக் இலக்கியா நீ சுடதான் வந்தியா அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலரும் வந்து கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி வந்து வெளியிட்டிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோடைய சென்சார் சான்றிதழ் கிடைத்துள்ள நிலையில் விரைவில் இந்த படத்தோட ரிலீஸ் தேதியும் அறிவிக்கப்பட போதான். ஆல்பின் மீடியாவோட தயாரிப்பில் துரைராஜ் இவரோட டைரக்ஷனில் உருவாகியுள்ள நீ சுடதான் வந்தியா அப்படிங்கிற படத்துக்கு தணிக்கை துறையிலேருந்து ஏ சான்றிதழ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த படத்தை பார்த்த தணிக்கை குழுவினர் பார்த்தீங்கன்னா அதை தணிக்கை செய்வதற்காக 4 பேர் கொண்ட குழுவுக்கு அனுப்பியிருக்காங்க. அங்கேயும் ஒரு முடிவு எடுக்க நிலையில் 8 பேர் கொண்ட குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இறுதியாக இந்த படத்துக்கு ஏ சான்றிதழ் வந்து வழங்கியிருக்காங்க. இதை அடுத்து இந்த படம் வந்து ஏ சான்றிதழோட விரைவில் வெளியாக உள்ளது. இந்த படத்தை தயாரித்ததுடன் ஹீரோவாகவும் கூட இந்த படத்தில் நடிச்சிருக்கவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அருண்குமார் அப்படிங்கிறவர். அவர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் இந்த படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படப்பிடிப்பில் இருந்தபோது கூட என்னால் நம்பவே முடியல, நான் தான் இந்த படம் எடுக்கிறேனா இல்லை நான் தான் நடிக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சினிமா பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாது, இதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைமு, இந்த இதில் வந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு நடிப்பில் சுத்தமாகவே ஆர்வமே கிடையாது, நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் தான், நடிக்கிறதுக்கு வந்து எனக்கு ஆசையே கிடையாது, நிறைய பேர்கிட்ட நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன், ஆனால் வந்து யாருமே நடிக்க வராத காரணத்தினால நானே இந்த படத்தை நடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதோடு இந்த படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கூத்துப்பட்டையில் போயிட்டு நிறையா ப்ராக்டிஸ்லாம் கூட பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் தான் நான் இந்த படத்துக்கு நடிக்கவே வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக தான் டிக்டாக் இலக்கை வந்து தெரிய வந்தது, அதுக்கப்புறமா அவங்கள வந்து இந்த படத்தில் வந்து நான் அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவரை மாதிரியே டிக்டாக் இலக்கிய அவங்க கூட ஒரு இன்டர்வியூவில் இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நான் நடிக்கும்போது தான் சினிமா எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறதே நான் தெரிஞ்சிட்டேன், சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையே, அது இப்போ தான் வந்து நடந்திருக்கு, மேலும் நல்ல நல்ல படங்கள்லாம் நடிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை இருக்குது, உண்மையிலே படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருந்ததை தவிர படப்பிடிப்பில் தான் அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. படக்குழுவோட இயக்குனரும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு வந்து ஆக்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படக்குழுவினர் எல்லாமே புரிஞ்சு எனக்கு நிறையா வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. நானும் வந்து அப்படி நடிக்க நடிக்க தான் எனக்கு மெல்ல மெல்ல நம்பிக்கை வந்து நான் நல்லாவே பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட இந்த படத்தை வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இலக்கியார்கள் சொல்லியிருந்தாங்க.